ஐயா, இப்போ வந்து ஒரு டோட்டல் மைண்டோ பேஸ் பண்ணி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு குழப்பமாகவும் இருக்குது. கான்சியஸ் மைண்ட் வந்து போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டோட்டல் மைண்டை பேஸ் பண்ணி சரி வா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ ஊருக்கு போகும்போது பஸ்ஸில் போயிட்டுருக்கும், பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு வைங்க. இப்போது அவங்க யோசிக்கலாம் இல்லையா, சே கான்சியஸ் மைண்ட் முதலே எனக்கு சொல்லிச்சு போவானான்ட்டு குழப்பமாக இருந்துச்சு, நம்ம கான்சியஸ் மைண்டே கேட்டிருக்கலாமே, இப்போ டோட்டல் மைண்டு முடிவு எடுத்துட்ட உடனே இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படியும் யோசிக்கலாம் இல்லைங்களா? இல்லை, அதாவது எப்போவுமே வந்து புலம்புற அட்வர்டியை பார்க்குறதுனா டோட்டல் மைண்டு பார்க்காது. அது இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்கிறது மட்டும் கான்சியஸ் மைண்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டல் மைண்டு வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கும். அதான் இப்போ டோட்டல் மைண்டை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டோம், ஆனால் முன்னாடியே கான்சியஸ் மைண்ட் தடுத்துச்சு இல்லையா, போவானா போகலாம் அப்படின்னு சொல்லி தடுத்துச்சு இல்லையா, அப்படி கேட்குறேன். இல்லை, அது கான்சியஸ் மைண்ட் சொல்ல போனான்னு சொன்னால் டோட்டல் மைண்டில் ஒரு பகுதி தானே கான்சியஸ் மைண்டும். அதனால் கான்சியஸ் மைண்டுங்கிற செப்பரேட்டாக அங்கே ஒன்றும் கிடையாது. டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியாக தான் அது இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து செயல் மட்டுமே நீங்கள் இருக்கும் பொழுது அங்கே அது விளைவுகளை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கர்மா அப்ளை ஆகுமாயா, இப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகணுன்னு இருக்குது, அதுதான் நடக்க போகுது, அதனால நீ டோட்டல் மைண்டை சூஸ் பண்ணனே அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்லை, கர்மாவெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல போனால் நீங்கள் கர்மாவை மீறி கூட செயல்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால ஒன்றும் டோட்டல் மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் கூடுனது, அது கர்மாவே ஓவர்லுக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கர்மாவுக்குள்ளே கட்டுப்பட்டதுன்னு கூட நினைக்கணும், சொல்லக்கூடாது. கர்மாவை கூட ஓவர்லுக் பண்ணி போயிடலாம். அதனால் மொத்தத்தில் நீங்கள் வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ ஆக்சிடென்ட் ஆயிருமோ அது ஆயிருமான்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு எது கரெக்டாக அதை பண்ணுங்கள். ஆக்சிடென்ட்டே ஆனாலும் கூட அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ், தேங்க்யூ.